மத்தியில வந்து ஜனதா ஆட்சி நடந்தப்ப ஏடிஎம்கே டிஎம்கே கூட இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஜு பட்நாயக் அவர்கள் வந்து முயற்சி மேற்கொள்றாங்க. அந்த சமயத்துல நீங்க வந்து தலைவரோட கார்ல போயிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட கூட கருத்து கேட்டதா சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். இப்போ கலைஞர் வந்து அப்போ அவர் கட்சி நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டார், ரெண்டையும் நினைக்க சொல்லி அவர் ஐடியா கொடுத்துருக்காங்க அவருக்கு. நினைக்க சொல்லி யார் ஐடியா கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவர் மேலே ப்ரெஷர் கொடுத்து இங்கே அவங்க பிஜு பட்நாயக் வந்தார். அப்போ அவர் ஸ்ரீகர் மைன்ஸ் மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்து பார்த்து பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு வந்தோடனே ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸில் தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணோடனே கலைஞர் அங்கே தான் வந்தார். வந்தவர்கள் ரெண்டு பேருமே உட்காந்தாங்க, ரெண்டு பேரும் உட்காந்தாங்க, ரெண்டு பேரும் அவங்க பேசினாங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க, நானும் கூட தான் இருந்தேன். பேசுனதுலாம் சரி ஞாபகம். அப்போ அவர் கட்சி அமைச்சர்லாம், நீங்கள் வந்து சீமா இருங்க, நான் பொறுச்சலாக இருக்கேன் சொல்லி ஒரு தலைஞர் சொல்லுவேன். இவர் நான் யோசனை பண்ணி தான் சொல்லுவோம், போகிறதே நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆரம்பித்து வந்த கட்சியை தொண்டர்களாக ஆரம்பித்த கட்சி இது. ஏன்னா அவங்க தான் அந்த வெப்பொழியத்தானுங்க எல்லாம் பண்ணாங்க, நான் எழுதிட்டு ஒன்று செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து புரட்டு வந்தாச்சு. வந்தோடனே கெஸ்ட் ஹவுஸ் விட்டு வெளியே தந்தோடனே நான் கேட்டேன், என்ன என்ன ஆச்சுங்க, ஒன்று புரியல, சஸ்பென்ஸாக இருக்குங்க அப்படின்னு சொன்னார். அவர் இந்த கட்சியை இழைச்சிடணும்னு ஆசை, அந்த கட்சியை இழைச்சிட்டு நம்மளை வெளியே அனுப்பிச்சிடணும், இந்த எண்ணத்தில் தான் அவர் இருக்கார். நீங்கள் என்ன செஞ்சீங்க? இல்லை இல்லை, நான் அதெல்லாம் நினைக்கல. நான் தொண்டர்களை அந்த நம்பி வந்த தொண்டர்களை வந்து நான் விட முடியாது, அவங்களுக்கு நான் தான் பாதுகாப்பேன். அவனை விட்டு நான் நான் போய் சீஎம்மாவோ வேறு எதாவது இருந்தாலும் எனக்கு அது சரியாக வராதுப்பா. அதனால் நான் புதுக்கு கூடி முடிவு பண்ணிட்டு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு இன்சிடெண்ட்டு 75 பாம்பேயில் காலையில் கட்டுரை எழுதுவார்னு சொன்னோம், முன்னாடியே சொன்னோம்ல, கட்டுரை எழுதி படிப்பேன் நான். அங்கேருந்து சோலைன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் அவர்கிட்ட படிப்பேன். அன்றைக்கி அண்ணாவில் வந்தோம் இந்த அவரோட கட்டுரை. அது வந்து படித்து சொல்லும்போது ஒரு அந்த 4 மணிக்கு பேங்க்கு போட வருவார். வந்தோடனே பேசிகிட்டே இருப்போம், பேசிகிட்டு இருக்கும்போது ஏப்பா இந்த கட்சி அந்த பின்னாடி இருக்கணும்ப்பா அப்படின்னாரு. பாரு காமராஜர் இல்லை, கட்சி ஒன்றாம் போச்சு, அவங்களுக்கு தொண்டர்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு. மாதிரி தொண்டர்களுக்கு பாதுகாப்பு வேணும், இந்த கட்சியை வந்து எனக்கு பின்னாடி தொண்டர்களை பாதுகாப்பு கழகத்துக்கும் எம்ஜிஆருக்கும் கடுமையாக உழைப்போம். இது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து அவங்களுக்கு கூட தெரியும் நான் எவ்வளவு உழைச்சோன்றது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து அது தெரியல, உங்களுக்கு யாருக்குமே அது என்னன்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவை கட்சி, அதனால நாங்கள் பேசலாம் அமைதியாக இருக்கோம்.
குடும்ப அரசியல் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார்? அவர் குடும்ப அரசியல் அவர் குடும்பம், ஏன்னா ஜானகியம்மா கூட அவர் செக்ரட்டரி கூட்டி போறது இதுதான் உண்மை. தமிழர்களும் வந்த உடனே ஒரு அண்ணனுக்கு அண்ணன் அவர் அண்ணன் சக்கரவாய் அண்ணா ஃபேமிலியும் எல்லோரும் அவங்க தோட்டத்துக்கு வந்தாங்க. வந்து அவர் கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க தான் அவருக்கு உயிர் கொடுத்தவங்கன்றது அவர் தான். அவர் நம்ம வீரர்களுடைய அம்மா தான் வந்து அவங்களுக்கு கிட்னியை கொடுத்தாங்க. கிட்னியை கொடுத்து ராஜேந்திரன் ஒருத்தர் அவரோட சன்னு பிரிவோட சன்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் அமெரிக்காவில் இருந்தாங்க. அவங்க வந்து ரெண்டு பேரும் கிட்னி கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. ஒருத்தர் கிட்னி போகிறது அதில் விட்டுருந்தாங்க. அதனால் அவங்க இல்லாமல் இவர் இல்லை. ஆனால் அரசு பதவியிலையோ கட்சியிலையோ அவங்களை சேர்க்கல. பெரியவர்களுக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி உறவு இருக்கிறத தவிர அரசியலையோ கட்சியிலையோ அவங்க ரெண்டு பேருக்கும் உறவே கிடையாது. எந்த பதவியும் கொடுக்கல. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அவர் உடம்பு சொல்லாத போது எல்லாரும் அவருடைய பேரை சொல்லி யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தார். நானும் என் மனைவி ஜானகியோ இல்லை யாருமே அரசியல் சிபாரிசு பண்ணால் அரசுக்கு அந்த சிபாரிசு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் தந்தி பேப்பர்லையும் கொடுத்தாரு விளம்பரம். புரட்சி தலைவர் அவருடைய ஞாபகத்தமாக ஒரு நடிகர் எனக்கு கர்லா கட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயகாந்துக்கு வந்து வேன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அவர் என்ன ஞாபகமாக கொடுத்துருக்காரு? அதாவது அது வந்து வேன் கொடுத்ததோ கர்லா கட்ட கொடுத்ததோ ஏன்னா அவங்களாம் கேட்டு வாங்கினது. இந்த கண்ணாடி வந்து எனக்கு கண் வலி வந்து கண் மெட்ராசை வந்துபோது நான் எப்போவுமே அவரை அனுப்பும்போது அவர் கிட்டே போய் தான் அனுப்புவேன். வண்டிக்கிட்ட போய் பேசி தான் அனுப்புவேன். அப்போ அவர், ஏன் நீ வரல கிட்ட கிட்ட வர மாட்டேன், ஏன் நிற்கவா அப்படின்னா, இல்லை கண் சரியில்லை அப்படின்னா, ஏ அதுக்காக நிற்கிறவா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணாடியை போட்டு கண்ணாடியை கழுவி கொடுத்தார். இது அவராக கொடுத்தது, நான் கேட்டு வாங்கலை. இது என்னுடைய பத்து நாற்பது வருஷம் இருக்குது. இது நம்ம சென்னையில் தான் ப்ளூ பிளஸ் அங்கே தான் பண்ணுறது. இது 6000 ரூபா அன்னைக்கு வேலை நான் தான் போய் வாங்கிட்டு வருவேன். புரட்சி தலைவருடைய ஆன்மா என்னை தப்பா நினைக்காது அப்படின்னு நினைச்சா ஒரு சின்ன வேண்டுகோள், அவர் போட்ட அந்த கண்ணாடிய ஒரு நிமிஷம் நான் போட்டு பார்க்கலாமா? நீங்களே அவரை சொல்றீங்க தூய ஆன்மா. ஜெய்ப்பூரில் கொடுத்தாங்க. அப்போது அது அங்கே முதலமைச்சர் கவர்னர் இருந்தார், அவர் பேர் நாவல். அவர் வந்து இவரை வீட்டு சாப்பிட கூப்பிட்டுருந்தார். இவரையும் ஜானகியமாக இருந்தார். அப்போ அவருக்கு தொப்பி பரிசு கொடுத்தார். தொப்பி போட்டோன்னா அது கம்பீரமாக இருந்துச்சு, அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். கண்ணாடின்றது அவர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணார். அந்த கண்ணுக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். தொப்பி வந்து இங்கே தான் வாங்குறது, இங்கே தான் அந்த இது இப்போ ஸ்டார்ட் தேட்டருங்க அங்கே தான் அவர் தலையை சொல்லி அவருக்கு அவருக்கு ஆரம்பிப்பான். இந்த சிரித்து வரோட ஷூட்டிங் அது முடிஞ்சு கிளம்புற பேக்கப் ஆகிடுச்சு. ஆனவுடனே அவர் முடிஞ்சு முகத்தெல்லாம் கழுவிட்டு பரப்பிடுவாரு. துணி கட்டிட்டு ஸ்லாக்ஸ் ஷர்ட் போடுவார். ஸ்லாக்ஸாக பூஸ்ட் ஜிப்பாக போட மாட்டாரு, ஸ்லாக் ஷர்ட் தான் போடுவார். போட்டுட்டுக்காக போகலாம் வச்சு பரப்புவோம். ரிமெண்ட் ஸ்டுடியோ கேட்டுக்கிட்டே போகலாம். போனால் அங்கே ஒரு இது எஸ்வி பாடுறவர் நல்லா பாடிட்டுருக்கார். தெலுங்கு சீத்திரம் பாடுறது அது கேட்டலாம் திறக்கிறான், எல்லாம் சர்வீஸ் கிடைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஒரு என்ன பண்ணுறாரு, டிரைவரை கூப்பிட்றாரு. கைவேசம் கூப்பிட்டு கைவேசம் பின்னாடி போக அப்படின்ட்டு ஒன்று அங்கே ஜெமினி கலர் லேப் இருக்கு. கலர் லேப் கிட்ட வண்டி நிறுத்துறாரு. நிறுத்திட்டு நேரம் வா போகலாம் வா அப்படின்ட்டு நாங்கள் வாங்க தொப்பியும் கண்ணாடி எடுத்துக்கிறேங்கண்ணா. அதெல்லாம் வேணாம் வா நம்ம போகலாம். இந்த கலர் லேபில் இது வச்சுருப்போம், தாவாரம் மாதிரி போட்டுருப்போம். அதெல்லாம் அவர் உட்காந்துட்டார். உட்காந்துன்னா அவர் பாட்டு ராகத்தை வச்சுட்டுருக்காங்க. வச்சுட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் ஒரு வீட்டு இருக்கேன். இவங்கெல்லாம் போகிறாங்க, காப்பி கொண்டு போகிறாங்க, டிஃபன் கொண்டு போகிறாங்க, யாரும் கண்டுக்கலாம். நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணுறாரு, என்னை கூப்பிட்டு என்னை காட்டி கொடுக்குறதுக்காக நிற்கிறியாங்க. இல்லை நான் உட்கார் பக்கத்தில் உட்கார உட்கார வச்சுட்டு ஒரு வேலை கழிச்சு வரோம் அந்த பாட்டை கேட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு திருப்பி போனோம். கார் வந்துச்சு, கார் வந்தால் கேட்டு போகிறோம்.
அவன் கார்ல உட்காந்து போ இதுதான் அது அப்போதான் அவர் சொல்றாரு பாரு தொப்பியும் கண்ணாடி இல்லைன்னா எம்ஜிஆரே இல்லை இதுதான் அவருக்கு. எவ்வளோ நல்ல வண்ணம் கொண்டு அவர் இருந்தாலும் அவரை பற்றி தரம் தாழ்ந்து பேசினாங்க அந்த காலத்துலேயும் இருந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட முன்னாள் அமைச்சர் வந்து அவரை பற்றி பேசி அவருடைய எல்லா தொண்டர்களும் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றிலாம் அவர் கவலைப்படவே பண்ணலாம், இக்னோர் பண்ணிக்கிறார். அதாவது அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், மக்கள் நம்ப மாட்டான் அவரை பேசுறது. அவன் எப்பவுமே போல வந்தாலும் சிரித்து பேசுவார், இதுதான் அவரோட சுவாபம். அவனை கூப்பிட்டு போய் சாப்பிடலாம், எங்களுக்கு எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பேசினான். எங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு லேர்னிங் அவர் கூப்பிட்டு போகிறாரு, சாப்பாடு வாங்கி அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஒரு சமயம் நாவல் வந்து கட்சியை சேர்ந்தார் அண்ணாச்சிருப்பார், இந்த பெரியார் சில ஆரம்பிக்கிற ஓவர்பிரிட்ஜ் இருப்பாங்க அங்கே தான் பெரியார் சில இருந்து வந்துட்டு அங்கதான் மீட்டிங் நடந்தது. நானும் நாங்கள் மாணவர்களும் கீழே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் மாணவர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறார், என்ன மாணவர்களும் இவர் வந்து தலைவர் எத்தனை பேசியிருக்காரு, இவரை போய் கட்சியில் சேர்த்து வைக்கிறாரு என்ன அர்த்தம், இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு அவர் என்கிட்ட பேசுவார். இதை மேலே உட்காந்த வரையும் என்னை பார்த்துட்டார். அவங்கள நான் போன உடனே என்னை மேலே உடனே வாங்கினார் போனேன். ஆனால் மாணவர் என்ன ஆஞ்சு மாணவர் என்ன பேசுகிறேன்ட்டேன். நான் சொன்ன இந்த மாதிரி இது கண்ணாமலான்னு பேசுகிறாரு, என்ன இவர் போய் கட்சியில் சேர்த்துட்டு இப்போ இருக்காது என்ன அர்த்தம், இவன் நல்லா இருக்கான் மாணவர்களும். அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஏய் இவர் என்னை பற்றி பேசாதால இவரை நான் துணை போயிட்டு ஆக்கிறேன், ஆக்கி மினிஸ்டர் ஆக்கிட்டுருக்கேன், ரெவன்யூ மினிஸ்டர் ஆக்கிட்டுருக்கேன், அதை அவர்கிட்ட சொல்லு, நீங்கள் பேசாததான் அவர் பேசுகிறாரு, அதனால் இது ஒன்றும் இதை பெருசாக கவலைப்படாதுன்னு சொல்லிடுறாரு. கல்லூரி தெரிஞ்சால் கூட அவர் அதை சட்டம் பண்ண மாட்டார், போனால் அவனை போலீஸ் பிடிக்க போனோம் அப்படியே வேணும்னு சொல்லுவேன். ஏன் கல்லூரி தெரிஞ்சா ஐயா அவங்கள மேலே அப்படின்னா அவன் எரிஞ்சா இருந்துட்டு போகிறான், நான் தானே என் மேலே தான் இருந்தேன், உங்கள் மேலே இருந்தானா ஒன்றுங்க அதெல்லாம் விட்டு அவனை விட்டுருப்பான் அப்படின்னா பாவிகளை பண்ணிங்கன்ற மாதிரி தன்னை கல்லால் அடித்தவனையும் சொல்லால் அடித்தவனையும் யாரையுமே அவர் சீர்திருத்தி பார்த்து அனுப்பிச்சு விடுவாங்க.